பெல்ரோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். மக்களுடைய நலனுக்காகவும் மாணவ மாணவிகளுடைய நலனுக்காகவும் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற நல்ல திட்டங்களை நாங்கள் எப்பொழுதும் ஆதரிப்போம். கட்சி அப்பாற்பட்ட முறையில் மக்களுடைய நலனை விரும்பி நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னார். அதே நேரத்தில் அவங்க கொண்டு வந்திருக்க இன்றைக்கு கொண்டு வந்திருக்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னன்னா, ஏற்கனவே கொண்டு வந்த சட்ட முடிவு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்ன குறித்து சட்ட முன்முடிவு கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏற்றி கவர்னர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் அனுப்பியதோ அதே சட்ட முன்னோடியோடு ராஜன் கமிட்டியினுடைய அந்த பரிந்துரையை சேர்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் அதில் ஒன்றுமே இல்லை. இது ஏற்றுக்கொள்வாங்களா என்பது எங்களுக்கு தெரியலை. இருந்த போதிலும் தமிழக மக்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தக்கூடாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய வழியில், தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் நடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவருடைய வழியில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு வழிகாட்டுதின் அடிப்படையில் இந்த கொண்டு வந்த மசோதாவை ஆதரித்திருக்கிறோம். அது எப்படி அவங்கன்றது அவங்க தான் நிறைவேற்றோம். ஏன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அதை எப்படி நிறைவேற்றாங்கன்னு பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி பாமக வெளியே போயிருக்கு, என்ன காரணம்? தனித்து போட்டியிடப்படாது. பொதுவாங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்தந்த தேர்தலில் நான் தான் சொல்லுவேன், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற கட்சிகளுடைய வலுவை பொறுத்து தான் கூட்டணி. பொதுவாக ஒரு கூட்டணி என்பது ஒரு மாநில சர்க்காரை உருவாக்குவதற்கும் மத்தியில் இருக்கிற சர்க்காரை உருவாக்குவதற்கும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடக்கிற தேர்தலில் தான் கூட்டணி என்பது அது வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அடிப்படையில். உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய மனம், அந்த பகுதியில் இருக்கிற கழகத்துடைய செல்வாக்கு, இதை பொறுத்து தான் அமையும். எனவே கூட்டணி என்பது இதில் யார் போகிறாங்க யார் போகிறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. அதிமுக கூட்டணியை பற்றியே நம்புவது இல்லை. அதிமுக ஒன்றுனே ஒன்று தான் நம்புகிறது. 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இந்த இயக்கம் செய்திருக்கிற 31 காலம் தமிழகத்திற்கு செய்திருக்கிற திட்டங்கள், கொண்டு வந்திருக்கிற சாதனைகள், கடந்த 10 ஆண்டுகளாக அம்மா கொண்டு வந்த சாதனைகள், 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது செயல்படுத்திய திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்கள், அதையெல்லாம் கொரோனாவை அடக்கிய விதங்கள், மக்கள் நம்முடைய கஷ்டத்தை போக்கின்ற வகையில் பொருளாதார நடவடிக்கையை எடுத்தது அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்திருக்கு. எனவே நாங்கள் மக்களை நம்பி தான் கூட்டணி வைத்திருக்கிறோம். கூட்டணியை வைத்து அல்ல. கூட்டணி என்பது தோளில் போட்டுக்கிற துண்டு மாதிரி, தேவையாக இருந்தால் போட்டுக்கிறோம், போகலன்னா பரவாயில்ல. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி போயிருச்சேன்னு ஒன்று நாங்களும் பெரிய எங்கேயாவது அதுதான் போக போகிறது. எந்த கட்சி என்பது எந்த கட்சியும் நாங்கள் இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க போயிருக்காங்களா போகலையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் போகிறவரை பற்றி கவலை இல்லை. நாங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.